Hello friends, welcome to Bella's Home Cooking. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஹெல்தியா சாப்பிட்டா ராகி ஊத்தாப்பம், ராகி ஆப்பம், கூடவே கடலை குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. குறிப்பா சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு ஏத்த ரெசிபி இது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருப்பு கொண்ட கடலை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கொண்ட கடலை 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி இருக்கணும். குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கக்கூடிய கடலை இது. கொஞ்சமா கல்லுப்பு, மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிருத்துக்கலாம். கொண்ட கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். 4-5 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சிருத்துக்கலாம். 5 விசில் வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 மிளகாய் வத்தல். நான் திரும்ப காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறதால மிளகாய் வத்தல் குறைவா சேர்த்திருக்கேன். நீங்க சேர்க்கலன்னா கூட 2 அல்லது 3 சேர்த்துக்கோங்க. ஓரளவு வரப்பட்டதும் 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 அல்லது 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். குறைவான தீல லேசா கலந்து விட்டா போதும். ரொம்ப குறைவான தீல கருகிடாம லேசா கலந்து விட்டுக்கோங்க. தீ ஆஃப் பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். அதே பேன்ல 1/2 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு ஏற்கனவே மசாலால சேர்த்திருக்கோம், அதனால 1/2 டீஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் கசகசா. பொன்னிறமா வரப்பட வேண்டிய தேவையில்லை. லேசா வாசனை வந்ததும் தீ ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சிருந்த மசாலா தேங்காய் ரெண்டுமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வறுத்த மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள். நல்ல கலரா இருக்கும், காரம் குறைவா இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா வறுக்கும் போது 2 வத்தல் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இதோடவே வறுத்து வச்சிருந்த தேங்காய் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா விழுது அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா விழுது அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. குழம்பு நல்ல கெட்டித்தன்மையும் நல்ல சுவையும் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச கடலை இருந்து சேர்த்துக்கலாம். நீங்க தேங்காய் சேர்க்காம கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்து கூட செய்யலாம். ஆப்பத்துக்கு குழம்பு செய்யும் போது தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்கும். சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பிரியாணி இலை, சின்னதா நறுக்கின வெங்காயம் 1/2 கப், ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 பச்சை மிளகாய், இந்த மாதிரி லேசா கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை விழுது அரைச்சு வச்சிருக்கேன், அதில் சேர்த்துடலாம். இங்கே பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, ஜாரலசி சேர்த்துருக்கேன். நம்ம வேக வச்சிருந்த கடலை தண்ணியோட சேர்த்துக்கோங்க. எல்லா சத்தம் தண்ணியில இருக்கும். கடலை கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிருந்தோம், தண்ணியோட சேர்த்துருக்கோம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கடைசியா கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான மல்லியிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். மசாலா வறுத்து அரைக்க நேரம் இல்லைன்னா உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கிறதால மணமும் சுவையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே முறையில் செய்து பாருங்க. ராகி ஊத்தாப்பம், ராகி ஆப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி 2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருத்திருக்கேன். சுகர் பேஷண்டா இருந்தா பச்சரிசியை தவிர்த்துடலாம், பச்சரிசி இல்லாம செய்யலாம். நல்லா கழுகி சேர்த்துக்கோங்க. ரேஷன் பச்சரிசி கடையில வாங்கினது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு ரேஷன் பச்சரிசி தான் பயன்படுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு 1/2 கப்போட குறைவா சேர்த்தா போதும். அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா கழுகி ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் அரைக்கும் போது இந்த தண்ணியை பயன்படுத்த முடியும். 1 கப் துருவின தேங்காய், 1 கப் சாதம். வீட்டில் சாதம் மிதமா இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க ஆப்பத்துக்கு அரைச்சி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சாஃப்டா டேஸ்டா இருக்கும். ஒரு பெரிய பாத்திரத்துல 3 கப் அளவு ராகி மாவு, கேப்பை மாவு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சரிசி பயன்படுத்தாதவங்க கூட 1 கப் அளவு ராகி மாவு பயன்படுத்திக்கோங்க. பச்சரிசி சேர்க்காமலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துல கலந்து எடுத்துக்கோங்க. இதோடவே எல்லா பொருட்களையும் அரைச்சி சேர்த்துக்கணும். கொஞ்சமா இருக்கிறதால மிக்சிலே அரைச்சி பயன்படுத்திக்கலாம். முதல்ல பச்சரிசியை சேர்த்து தேவைக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். ஊற வச்ச தண்ணி தானே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ரேஷன்ல வாங்கின அரிசியா இருந்தா கல் எதுவும் இருக்கான்னு பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கணும். ராகி மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். இனி உளுந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க.
நல்லா விழுத அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதோடவே தேங்காவை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா அரைஞ்சு வரும். நல்லா அரைஞ்சு வந்திருக்கு. இதோடவே நம்ம எடுத்து வச்சிருந்த சாதம், சாதம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா அரைஞ்சு வரும். ராகி மாவோட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். கைகளாலே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க, அல்லது விஸ்கால கலந்து எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துல இருக்கணும். 2 நாள் பயன்படுத்துறதுக்கு வசதியா 2 பாக்ஸ்ல தனித்தனியா பிரிச்சு ஊத்திக்கிறேன். 8 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். 1 பாக்ஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வந்திருக்கணும், சரியான பதத்தில் இருக்கு. ஆப்பசோடா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இப்படியே கூட செய்யலாம். ஆனால் ஆப்பசோடா கொஞ்சமாக சேர்த்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து கலந்தெடுத்துருக்கேன். ஆப்பம் சுடுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கலந்தெடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிருக்கு, பார்த்தாலே தெரியும் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கு. ஆப்ப மாவு பெர்ஃபெக்டான பதத்தில் இருக்கு. ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆப்பச்சட்டில கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப வலிய வலியவும் தேய்க்க கூடாது. ரொம்ப எண்ணெய் தேய்ச்சிட்டீங்கன்னா மாவு விரிஞ்சு வராது. 1 கரண்டி மாவு சேர்த்து சுத்தி எடுத்துக்கலாம். கவனமா விரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் குழிவான ஆப்பச்சட்டியா இருந்தா ஆப்பம் ரொம்ப சூப்பரா நல்ல வடிவமா இருக்கும். ஓரங்களை சுத்தும் போது 1 வாட்டி மட்டும் சுத்திக்கோங்க. 2 வாட்டி சுத்தினீங்கன்னா ஓரங்களை தடிமனா இருக்கும். ஆப்பத்துல நிறைய ஹோல்ஸ் இருக்கு, சரியான பதத்துல இருக்கு. இனி இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். மிதமான தீயில மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தீ அதிகமா வச்சிங்கன்னா சீக்கிரமா கருகிடும். திறந்து பாத்துடலாம். நல்லா வெந்திருக்கு, ஓரங்கள்ல லேசா இலகி வந்திருக்கு. எடுத்துடலாம். நம்மளோட ஆப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப பெர்ஃபெக்டா வந்திருக்கு. ஊத்தாப்பம் பண்றதுக்கு கொஞ்சமா எண்ணெய் தடவி நடுவில் கொஞ்சம் மாவு சேர்த்து லேசா விரிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சமா துருவின கேரட், கொஞ்சம் மல்லி இலை. ரொம்ப குறைவான தீல மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஊத்தாப்பம் நல்ல ஹோல் ஹோலா ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. சுவையான புரோட்டீன் சத்து நிறைந்த கடலை குழம்பு, ஆரோக்கியமா சுவையா ஊத்தாப்பம் ஆப்பம். ஆப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா கடலை குழம்போட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் வாரம் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதுங்க. இதுவரைக்கும் பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.